Hi friends, welcome back to Velia to Z channel. இன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்காக சூப்பரான ஒரு பேட்ச் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். A4 ஷீட் சைஸ் பேப்பர் எடுத்துக்கணும். ஒயிட், கிரீன், ஆரஞ்சு ஒவ்வொன்றுல நாலு பெட்டல்ஸ் வரணும். பூ அது ரெக்டாங்கிள் ஷேப்ல நம்ம அந்த பேப்பரை எடுத்துக்கணும். 4 பெட்டல்ஸ்க்கு ஹார்டின் ஷேப்ல ஒரஞ்சு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, ஹார்டின் ஷேப்பில் உறைஞ்சி கரெக்டாக அதே போல் எடுத்துக்கணும். மூணு கலர் ஷீட்டுமே சேமாக இருக்கணும். இது வந்து சூப்பரான ஒரு பேட்ஜுக்கு. இப்போ ரவுண்ட் ஷேப்பில் உறைஞ்சிக்கணும். ஒரு வளையல் சைஸ்க்கு உறைஞ்சிங்கன்னா போதும், இல்லை அந்த வளையல் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட நீங்கள் உறைஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த பூ ஒட்ட சொல்ல வரணும். அது அந்த மடித்தோம் பாருங்கள், அந்த முனையை மட்டும்தான் நம்ம ஒட்டணும். மடித்து அந்த முனையை நடு சென்டர் முனையை தான் ஒட்டணும். அது பாருங்கள். அடுத்தது அந்த பக்கத்தில் வர பெட்டல்ஸில் அதுலேயும் லைட்டாக முனையில் தடுவி அதுலேயும் நம்ம மடித்து அந்த முனையை மட்டும்தான் ஒட்டணும். சென்டர் பாயிண்ட் மட்டும்தான் ஒட்டணும். இதே போல் ரவுண்டாக ஃபுல்லாக ஒட்டினாங்க. ஒட்டிட்டு சக்கரம், இப்போ நம்ம ஒயிட் பேப்பரில் சக்கரத்துக்கு நடுப்புற ஒரு 1.5 காயின் இருந்தாலும் சரி, இல்லை சின்ன பசங்களோட வளையல் குட்டி வளையல் இருந்தால் போதும், அதில் நீங்கள் சக்கரத்துக்கு உறைஞ்சிக்குங்க. அதை உறைஞ்சி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சோம் இல்லையா, ஒட்டின பிறகு இப்படி தாங்க வரும். வந்த பிறகு நம்ம சென்டரில் சக்கரத்துக்கு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சக்கரத்தை ஒட்டிடணும். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக பூ பெட்டல்ஸ். இது வந்து சின்ன சின்ன குட்டி பசங்களுக்கு, இப்போ இந்த கொரோனா டைமில் நம்ம வெளியில் போய் வாங்கி கொடுக்க முடியாது குழந்தைங்களுக்கு. எதனா வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சாலும் நம்மளுக்கு பயமாக இருக்கும், ஐயோ இதில் எந்த டிசீஸ் இருக்குது எப்படி இருக்குன்ட்டு. அதனால் வீட்லேயே வந்து குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கு. ஒட்டிட்டு நம்ம வந்து அடியில் வந்து இப்போ அந்த ஸ்டாப் மாதிரி வரும் இல்லையா, அதை ஒட்டலாம். அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஒயிட் பேப்பர் சின்ன ஸ்கேல் சைஸ்க்கு வந்து எடுத்துக்குங்க. அது வந்து ரெண்டு பேப்பராக கிழிச்சிங்க. எடுத்து நம்ம ஆரஞ்சையும் கிரீனையும் வந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம அந்த ஸ்டிக் மாதிரி கிழிச்சிக்கணும் அந்த பேப்பரையும். அதை வந்து நம்ம ஸ்கேல் சைஸ்க்கு எடுத்தோம் இல்லையா, அதில் ஆரஞ்சு நடுப்புற ஒயிட்டு அடுத்தது கிரீன் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒட்டிட்டு கட் பண்ணுங்கள். ஜிக்ஸாக் சிசர் இருந்தால் அந்த முனைங்களை வந்து அழகாக ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக அந்த விவியாக வரும். இதில் தான் பண்ணணுமான் இல்லை, நம்ம சாதா சிசரில் கூட நம்ம பிளைனாக பண்ணலாம். இருந்தால் இதில் கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அதை மாதிரி வச்சு ஒட்டிட வேண்டியது தான். வி மாதிரி வச்சு நம்ம கம் போட்டு ஒட்டிடணும். நல்ல கம் அப்ளை பண்ணுங்க. அப்போதான் வந்து நம்ம இந்த ரிப்பன் மடித்து தலையில் கட்ட சொல்ல அந்த அழகாக இருக்கும் பாருங்கள். அதே போல் இது ஒரு ரிப்பன் வந்து அழகாக நீட்டாக தொங்குற மாதிரியே இருக்கும். அது இதுக்கு மேலே நம்ம சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பின் பண்ணுவோம் இல்லையா ட்ரெஸ்ஸில், அப்போது சேஃப்டி பின் வச்சு நம்ம அதையும் வந்து கம் போட்டு
ஒயிட் பேப்பர்ஸ் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் பேப்பர்ஸை வந்து மேலே நல்லா ஒரு மூணு இல்லை நாலு அதை மாதிரி வந்து கம் தடவி நல்லா ஸ்டிப்பாக ஒட்டிடுங்க. குட்டி பசங்களுக்கு தேவையான பேட்ச் ரெடி ஆயிடுச்சு ஃப்ளவர் ஷேப்பில். இதை நீங்களும் செஞ்சு வீட்டில் என்ஜாய் பண்ணுங்க, வர இண்டிபெண்டன்ஸ் டேவை நல்லா கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.